எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ மார்கழி மாதம், திருப்பாவை திருவம்பாவை சிவனுக்கும் உகந்த மாதம் தான். டோட்டலாகவே மாத்திரது மார்கழி மாதம் அப்படிங்கும்போது பித்ருக்கள் வந்து ரொம்ப க்ளோஸில், ஓசோன் வந்து ரொம்ப க்ளோஸில் வந்து இறங்கி நிற்கிறது. அதனால தான் மார்கழி மாதத்தில் இந்த வீடு குடி போகிறது இதெல்லாம் பண்ணப்படாதுன்னு சொல்லி சொல்கிறான். யூஸ்வலாகவே 4 மாதங்களில் வீடு குடி போகக்கூடாது. இந்த காரியங்கள், அதாவது என்ன சொல்கிறது, நல்ல காரியங்கள் பண்ணப்படாதுன்னு சொல்கிறோம். அது என்ன மாதத்துலையெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 4 கார்னர்ஸ் இருக்கும். அதில் ஒன்று வந்து மிதுன ராசி, ஒன்று அந்த மிதுன ராசிங்கிறது தமிழில் வந்து ஆனி மாதம், இன்னொன்று வந்து கன்னிராசி, கன்னிராசி அப்படிங்கிறது புரட்டாசி மாதம், இன்னொன்று வந்து இந்த கார்னரில் இருக்கிற தனுர் ராசி, அதுதான் மார்கழி மாதம், மீன ராசி பங்குனி மாதம். இந்த 4 மாதங்கள்லையும் இதை பண்ண மாட்டோம், எந்த நல்ல காரியங்களும் பண்ண மாட்டோம். என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த காற்று ராசின்னு சொல்கிறோம், அதனால் காற்றுக்கு பலம் ஜாஸ்தி, அதனால இதில் எல்லாம் பண்ணப்படாது. இது ஒரு ஜோசிய இன்ஃபர்மேஷன். மார்கழியில் இருக்கிற சிவனை சிவபக்தாளுக்காக 63 நாயன்மார்கள் கதை சொல்றதா ஒரு இது ஆரம்பிச்சிருக்கோம். அதுல இன்னைக்கு முதல்ல திருநீலகண்டரை பத்தி பேசுறோம். சைவர்களுக்கு ரொம்ப ஒசத்தியான இடமான சிதம்பரம் தில்லை நகர், அதுல இருந்த ஒரு குயவர் வந்து திருநீலகண்டர். அவர் எல்லாம் பேசும்போதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிட்டு தான், எது சொன்னாலும் திருநீலகண்டத்தை தான் முதல்ல சொல்லுவார். அப்படி இருந்தனால அவர் எல்லாரும் திருநீலகண்டர்னே சொல்லிட்டு இருந்தா, அப்படிதான் அவர் சொன்னா தான் அந்த ஊர்ல தெரியும். அவர் நல்ல உறுதியான மண் பாண்டம் திருவோடு, அதை பண்ணி சிவனடியார்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு இருந்தார். இலவசமா கொடுத்துட்டு அவர், அதனால அவரை எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருந்து அவருக்கு அந்த உரிய வயதுல திருமணமும் நடக்கிறது. திருமணம் நடந்து மலையாள் கூட இருக்கார். இவர் என்ன பண்ணிட்டார், இவருடைய கர்ம வினை அப்படின்னா அதை சொல்லணும், ஒரு நாளைக்கு தங்கக்கூடாத ஒரு இடத்துல போய் தங்கிட்டு வந்து விடுறார். அது தெரிஞ்ச மனைவி என்ன சொல்லிட்டா, திருநீலகண்டம் என்னை தொடாதே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார். அப்போ சொன்ன உடனே அவர் தன்னுடைய தவறு புரிஞ்சு விடுறார். புரிஞ்சோன்னா என்ன சொல்லிட்டார், அவர் ஒரு சபதம் எடுக்கிறார், என்னன்னா, என் மனைவி மட்டுமல்ல இனி எந்த மாந்தரையும் கனவிலும் தீண்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ற. அவ ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான உறவுகளும் கிடையாது, ஆனால் தொண்டு மட்டும் நடந்து கொண்டு இருக்கு. இப்படி தொண்டு நடந்துட்டே இருக்கும்போது சிவனுக்கு எப்பொழுதுமே, நம்மளுடைய திருவிளையாடல் புராணம்னு எடுத்துட்டோன்னா, பக்தர்களை சோதிக்கிறது இல்ல, அவளுடைய பக்தியை வந்து வெளியில தெரிவிக்கணும் அல்லவா. எப்பொழுதுமே ஒரு பக்தி அப்படிங்கிறத, அந்த உண்மையான பக்தி இருக்கிறவன் தண்டோரா போட மாட்டான். என்ன அப்படி இருக்கும் பொழுது அது உண்மையான பக்திங்கிறத வந்து தெரிவிக்கணும், அது சுவாமியோட வேலை. அவர் அதை கண்டிப்பா பண்ணி இருப்பார், ஏன்னா அவருக்கு தெரிஞ்சாச்சு இவனுக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்ம மட்டும்தான் வேணும்னு தெரிஞ்சாச்சு. அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரு சோதனை செய்து, திருவிளையாடல் புராணம் முழுவதும் அதுதான், தன்னுடைய பக்தர்களுடைய பக்தியுடைய உச்சத்தை காட்டுறதுக்காக பகவான் செய்ததுதான் திருவிளையாடல் புராணம். எவ்வளவு இருக்கார் அவரே கூட அப்படிங்கிறது தான் அவருக்குள்ளது. அப்படி இருக்கும்பொழுது அவர் என்ன பண்றார், ஒரு சிவனடியாரா வரார். அவர் வந்துட்டு இவர்கிட்ட என்ன சொல்றார், எங்கிட்ட ஒரு திருவோடு இருக்கு, அந்த திருவோடு எப்படின்னா, அதுக்குள்ள எதை போட்டாலும் அதை சுத்தம் செய்து கொடுத்துடும், அப்படிப்பட்ட ரொம்ப ஸ்பெஷல் திருவோடாக்கு அது. நான் கொஞ்சம் வெளியூர் போறேன், எனக்கு பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு. அவர் வந்து ஓ தாராளமா வச்சுக்கிறேன். அவருக்கு என்ன, சிவனடியார் ஒரு தன்னோட வீட்டுல ஆறும் இல்லை, இது பத்திரமா திருவோட போய் காணாம போறதுக்கு ஒரு
நிமித்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றார், வாங்கி வச்சுட்டு விடுறார். போனார், கொஞ்ச நாள் கழிஞ்சு வந்தார். சரியப்பா நான் வந்துட்டேன், என்னோட திருவோட குடு அப்படிங்கிறார். இவர் போய் பாக்குறார் அந்த திருவோட காண்றது. ஆஹா, என்ன பண்றது? இவர் சொல்றார், நீங்க கொடுத்த திருவோடு காணாம போயிடுத்து, நான் எங்கிட்ட இருக்கிறதுல எல்லாத்த விட சிறந்ததை நான் கொடுக்கறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்றார், எனக்கு வந்து உன்னோடதெல்லாம் வேண்டாம், உன்னோடதான் வேண்டாம், நான் அன்னைக்கே வாங்கிட்டு போயிருப்பேனே, நான் ஏன் இதை பார்த்து காத்துன்னு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொன்னோடனே இவர் என்னெல்லாமோ சொல்லி பாக்குறார், அவர் கேட்கறது கிடையாது. அப்ப அவர் சொல்றார், சரி நீ என்னோட திருவோட வந்து நீ திருடி யாருக்கோ வித்துட்ட, அதுல நீ பைசா பார்த்துட்ட அப்படின்னு சொல்றார். இவர் சொல்றாரு, இல்ல இல்ல அதெல்லாம் இல்லை அப்படின்னோடனே, சரி என் குழம்பு இருக்கே அதுல உன்னோட பையனை கையை பிடிச்சிட்டு சத்தியம் பண்ணி இது பண்ணு அப்படிங்கிறார். அப்ப அவர் சொல்றார், இல்ல இல்ல எனக்கு குழந்தைகளே இல்ல, குழந்தைகளே இல்லாதனால எந்த என்னோட பையனை கூப்பிட்டு வந்து சத்தியம் பண்றது அப்படி சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது, அப்படின்னா நீ வந்து உன்னோட கொண்டாட்டியோட கைய பிடிச்சுன்னு குளத்துல முங்கி சத்தியம் பண்ணு எனக்கு அப்படிங்கிறார். அவர் சொல்றார், என்னடா இது, இது புது வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு திருநீலகண்டர் என்ன சொல்றார், இல்ல அதுவும் முடியாது, எனக்கும் அவளுக்கும் ஒரு சபதம் இருக்கு, ஒரு இது நாங்க எங்களுக்குள்ள ஒரு சபதம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நாங்க வந்துட்டு அதுக்கு அதை பண்ண முடியாது அப்படிங்கிறார். அப்ப சரி நம்ம பஞ்சாயத்து கூட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பஞ்சாயத்துல போயிடுறார். சிவனடியார், சிவனடியார் போயிட்டு சொல்றார், இந்த மாதிரி எங்கிட்ட இருந்தது வந்து ரொம்ப சிறந்த ஓடு, என்ன அந்த ஓட்டு பாதுல பாத்திரத்துல என்ன அப்படின்னு கேட்டா, அதுல என்ன அசுத்தமான பொருளை போட்டாலும் அது சுத்தம் ஆயிடும், அப்படிப்பட்ட திருவோடு எங்கிட்ட இருந்தது, அதை பத்திரமா வச்சுக்கோன்னு இவங்கிட்ட சொல்லிட்டு போயிடும். இவன் திருடிட்டான் அதை, எல்லாம் பாக்குறா, ஒரு இடத்திலயும் வந்துட்டு எதுவுமே திருநீலகண்டருக்கு சாதகமா இல்ல. அப்போ அவ என்ன சொல்றா, சரி அவர் தான் சொல்றாரு நீ திருடலங்கிறத, நீ உன் பொண்டாட்டியோட கைய பிடிச்சு திருப்புலீஸ்வரம் அப்படிங்கிற கோவிலோட சிவாலயத்துல இருக்கிற குளத்துல முங்கி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றார். சரின்னு சொல்லிட்டு இவரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழும் இவரும் அவருடைய சம்சாரமா ஒன்னு டிசைட் பண்றா. ஒரு மூங்கில் கடி தடிய வச்சுட்டு ஒரு சைடு அவர், ஒரு சைடு அவரோட பாரியை, அவ முங்கி எழுந்து சத்தியம் பண்றோம் அப்படிங்கிறார். இவர் சொல்லிடுறார், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, என்ன நீ உன் கொண்டாட்டி கைய பிடிச்சுன்னு முங்கி எழுந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இவர் சொல்றார், முடியாது, அது எங்களுக்குள்ள ஒரு சபதம் அப்படின்னு சொல்றார். அப்படி ஒரு பிரதிஜை எடுத்திருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்றார். ஆனா வந்துட்டு அப்படி அப்படி என்னையா உனக்கு பிரதிஜை அப்படின்னு கேட்கிறார். கேட்கும் பொழுது இவர் சொல்றார், சொன்ன உடனே ஊரே இதாயிடுறது. அப்போ இவர் சொல்றாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ அவ கைய பிடிச்சு முங்கி எழுந்தே ஆகணும் அப்படிங்கிற. அப்படி முங்கி எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் மறுபடியும் அந்த என்னைக்கு சபதம் எடுத்தாலும் சின்ன வயசுல அந்த உருவத்துக்கு அவ வந்துடுறா. அப்ப சொல்ற, இவருடைய பக்தியை எனக்கு காட்டணும், உலகுக்கு தெரியணும், இளம் வயதுல துறவர வாழ்க்கை வாழ்கின்ற தம்பதியை பத்தி உலகத்துக்கு தெரியணும். ஆனால் அந்த சமயத்திலையும் சிவன் தொண்டை அவ மறக்கவே இல்லை, அது மட்டுமே அவ குறிக்கோளா இருந்தது. அப்படிப்பட்ட திருநீலகண்டரை பத்தி உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சிவனடியார் மறையறார். அப்படிப்பட்ட திருநீலகண்டர் பின்ன தன்னுடைய மனைவியோட எப்படி ஒரு நார்மலா ஒரு வாழ்க்கை வாழணுமோ அது வாழ்ந்து சிவனடியை போய் சேர்றாரவா ரெண்டு பேரும். அப்படிப்பட்ட திருநீலகண்டர் அவரை பத்தி இன்னைக்கு பார்த்திருக்கோம். அடுத்து வர எபிசோட்ல இந்த 63 நாயன்மார்களை பத்தியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.